மாவட்டத்தில் இருக்க ஒரே ஒரு குடிநீர் பிரச்சனை. எங்கள் அதில் குதிரை மொழி இருக்குது. திரும்ப முதல்வர் தொகுதியில் அதில் 2200 கோடி ரூபா இருக்குது. அது ஸ்கீம் விட்டால் ரொம்ப லேட்டாகும். 587 கோடிக்கு இப்போ காவிரியிலேருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட். எந்த மாவட்டமும் தலையிடாமல் தண்ணீர் வந்துச்சுன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் தண்ணீர் கொடுக்கலாம்ங்கிறது மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளில் குடிநீரில் முதல்ல என்னான்னு கொடுத்துட்டு கரண்ட்டு ரெண்டு தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கம். தண்ணி பிரச்சனையை தீர்க்கணுங்கிறது என்னுடைய பெண்களுக்கு வந்து என்ன குடத்தை எடுத்துக்கிட்டு அங்கே வண்டியில் வச்சு தண்ணி தெரியுது. பல ஊரில் பார்க்குறேன், வண்டியில் ஒரு ஏழு கூட எட்டு குடத்தை வச்சு தண்ணிக்கிட்டே போகிறேன். ரொம்ப ரொம்ப சங்கடமா என்ன பிரயோஜனம் நடக்குது அந்த ஆட்சியில் செய்ய? அதே தான் இப்போ நடக்குதுன்னா அப்புறம் இல்லை ஒரு பிரயோஜனம், நம்ம வந்து பிரயோஜனம் இல்லை. ஆகவே முதல்ல தண்ணி கொடுக்கும், கரண்ட் கொடுக்கும், ரெண்டு போக்குவரத்து மூணையும் நல்லா சரி பண்ணி கொடுக்கும். 587 கோடி ரூபாயிலிருந்து காவிரியிலிருந்து இங்கிருந்து இந்த 4 மாவட்டங்கள் அன்டிஸ்டர்ப் அதாவது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி புதுக்கோட்டை மாவட்டமும் சிவகங்கை மாவட்டமும் இந்த தண்ணியை பகிர்ந்துக்கிறது இல்லை. நாம் மற்றவங்க தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய திட்டத்தை, ஏன்னா நம்ம காலத்தில் அந்த கட்சி செய்யல இந்த கட்சி செய்யலாம் பேசிட்டு முடியாது. நாம வந்து என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுக்காக என் காரணம் நல்லா வேலை நடத்திடுவோம்.